ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இதில் பண்ணியிருக்கிற முக்காவாசி கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கிளைம் பண்ணி கிட்டத்தட்ட 40 நாள் ஆச்சு, 45 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, எனக்கு வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது, ஸோ எப்போ வந்து அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்றைக்கு செட்டில் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக அப்படி கரெக்டாகலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களே மாதிரி தான். ஸோ நான் வந்து கிளைம் போடுறேன், ஸோ அதில் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன்னு தவிர, எனக்கும் வந்துட்டு இது எதனால் வந்து செட்டில் ஆகும், எப்போ செட்டில் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லதுக்கெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, சொல்லவும் முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாக்டவுனால் நிறைய பேர் வந்து வேலைக்கே போகலை. ஸோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுக்கு வந்து இந்த டைம் டிலே வந்து இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பிஎஃப் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்கள் வந்து யாருமே வந்து ஒர்க் பண்ணல. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் வந்து லேபர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அமௌண்ட் வந்து செட்டில் ஆக தான் செய்யும். பட் அந்த ஆபீஸ்ல யாருமே ஒர்க் பண்ணாத பட்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கிளைம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படி வெயிட்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, லாக்டவுன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒர்க்கிங்க்கு போற கண்டிஷன்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரமா வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 50 நாள் ஆகுது, 40 நாள் ஆகுது அப்படிங்கிற இந்த ரீசனுக்குலாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் தான். ஸோ அதிகமா லேபர் வந்து ஒர்க் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த டைம் டிலே வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யும். பட் எப்போ வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எப்போ எனக்கு செட்டில் ஆகும், எனக்கு 20 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. ஸோ அண்டர் பாஸ் அதில் இருக்குது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் இன்னும் வந்து வெரிஃபைட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து எதுவுமே வந்து ஷோ பண்ண மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ப்ராசஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை வந்து எடுத்து அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே வந்து காட்டாது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளைம் செட்டில் இல்லை ரிஜெக்டட், ஸோ இது மாதிரியான ரீசனை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் அவசரப்படாதீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக அண்டர் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கிரீவன்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் என்ன தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக அதில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு ஆன்சரை சொல்லி உங்களை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், உங்களோட வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தற்சமயத்துக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லி வந்து அப்படியே வந்து உங்களை வந்து தட்டி விட்டுருவாங்களே தவிர, அதுக்கான ப்ராப்பர் ரீசன் வந்து மேக்ஸிமம் வந்து கிரீவன்ஸில் வந்து பண்ணவே மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு கொரோனா வைரஸ் ப்ராப்ளத்தினால நிறைய பேர் வந்து வேலைக்கு போகலை. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மறுபடியும் வந்துட்டு எனக்கு அண்டர் ப்ராசஸில் இருக்குது, எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து கேட்காதீங்க. ஸோ நீங்கள் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து எதுவும் தெரியாது. ஸோ அவங்க வந்து ஒர்க்கிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து செட்டில் போடுவாங்க. ஸோ இனிமே வரப்போற காலங்களில் சீக்கிரமா செட்டில் ஆகும் அப்படின்னு வேணா எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு அப்டேட்டை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ இபிஎஃப்ல இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட யூஏன்ல வந்து நம்மளோட ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் தான் லிங்க் பண்ணணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது, நீங்களும் லிங்க் பண்ணலாம், எம்ப்ளாயரும் வந்து லிங்க் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிலையுமே வந்து பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணாத பட்சத்தில் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ அப்படி வந்து அவங்களால பிஎஃப் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களால வந்து அந்த ஈஸியாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபைல் பண்ண முடியாது, நான் வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் வந்து கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஸோ எல்லா எம்ப்ளாயருக்கும் கரெக்டாக டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராருக்கெலாம் வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணலையோ, ஸோ அவங்களோட ஆதார் கார்டெல்லாம் வந்து லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் லிங்க் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது, உங்களால் வந்து லிங்க் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த அப்டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படி இல்லைனா எம்ப்ளாயர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து கரெக்டாக டெபாசிட்டட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செக் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் தான் ஃபியூச்சரில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி ரீடெபாசிட் வந்து பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு வந்து பிஎஃப் அமௌண்ட் டெபாசிட்டட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எண்ட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மாதிரி தப்பாக இருந்தது அப்படின்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வாங்கி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ் நேம் தப்பாக இருந்தாலும் அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மூலமாக தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சிலருக்கு நான் ரீப்ளை பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரீப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து
இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மெசேஜ் வந்துருச்சு. ஸோ என்னால் ரீப்ளை பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து எத்தனை பேருக்கு ரீப்ளை பண்ணாலும் மெசேஜ் வந்து குறைஞ்ச பாடல. அடுத்தடுத்து வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து கரெக்டாக ரீப்ளை பண்ண முடியல. ஸோ ஒரு சில மெயிலுக்கு வந்து நான் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது போக கமெண்ட்டுக்கும் ரீப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் முடிஞ்ச வரைக்கும் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.